ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். மே மந்த் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிகளில் வெற்றி அடைந்த படங்களையும் தோல்வி பெற்ற படங்களோட டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மே ஃபர்ஸ்ட் வீக்கில் 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 4 படங்களில் அதிக எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம் தான் மே 3 ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 4. சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. குஷ்பு அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. தமன்னா ராஷிகண்ணா இந்த படத்தை லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இருக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம். மே மந்த் ரிலீஸ் ஆன படங்களில் முதல் 100 கோடி ரூபா வசூல் பண்ண படம் இந்த படம் தான் நம்ம சொல்லணும். தமிழ்நாடு முழுக்க 65 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. மொத்தம் இந்தியா ஃபுல்லாவும் 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் வாங்கியிருக்கு. இந்த படங்களோட ரிலீஸ் ஆன அக்கரான், குரங்கு பெடல், நின்னு விளையாடு இந்த 3 படமுமே ஃப்ளாப். மே 2nd வீக்ல 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல அதிக எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம் தான் ஸ்டார். டைரக்டர் எலன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஹிட் மூவி. கவினோட ஆக்டிங் இந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பட்ஜெட் 12 crores. இந்த படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 25 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்று இப்போவும் இந்த படம் தியேட்டர் எல்லாத்தையும் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் ஆன ரசவாதி, உயிருக்கு தமிழ் 2 படமுமே ஒரு ஃப்ளாப் மூவி. மே 3rd வீக்ல மொத்தம் 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. எலெக்ஷன், இங்க நாங்க தான் கிங், கன்னி, படிக்காத பக்கங்கள். இந்த படங்கள்ல இங்க நாங்க தான் கிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணவர் அறிமுக டைரக்டர் ஆனந்த் நாராயணன் அவர்கள். சந்தானம் அவர்கள் இந்த படத்தை லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜா தான் ஓடிச்சு. இது கூட ரிலீஸ் ஆன எலெக்ஷன், படிக்காத பக்கங்கள் ஃப்ளாப். மே 4th வீக்ல 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பிடி சார், சாமானியன் கொஞ்சம் பேசினால், பகல் அரியான். இந்த படங்கள்ல பிடி சார் படத்துல ஹிப்ஹாப் ஹாதி அவர்கள் லீட் ரோல் ஆக்ட் பண்ணிருப்பார். மியூசிக்ல ரிலீஸ் ஆகிற 25th படம். இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு ஹிட் மூவி. இது கூட ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் ஃப்ளாப். மே 31st மூணு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கருடன், புஜ்ஜி, ஹிட் லிஸ்ட். இந்த படங்கள்ல கருடன் படத்துக்கு தான் அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லணும். சூரிய அவர்கள் இந்த படத்தை லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு அதிக பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம். 5 நாட்கள்ல 17 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு போட்டியா எந்த படமும் வரலன்னா கண்டிப்பா கருடன் படமும் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல இடம் பிடிக்கும்னு. இப்ப நம்ம பார்த்த மூவி லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூவி என்னங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.